பாவிஸ் கிச்சன். இன்னைக்கு பாவிஸ் கிச்சன்ல ஒரு சூப்பர் ஃபாஸ்டான சிம்பிளான ரெசிபி எப்படி பண்றதுன்றத வந்து பார்க்கலாம். மசாலா முட்டை பணியாரம். இது பண்றதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸாகவும் இல்லை டின்னராகவும் சாப்பிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து பணியார மாவு. நான் எடுத்துருக்கிறது பணியார மாவு. ஒன்று பணியார மாவை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இட்லி மாவையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டு முட்டை, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் மிளகும் சீரகமும் உடச்சி வச்சுருக்கிறது ஒரு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்றது வந்து பார்க்கலாம். அதில் அந்த ரெண்டு முட்டையை இங்கே உடச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த முட்டையை வந்து இந்த பணியார மாவில் சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பணியார மாவாக இருந்தாலும் இட்லி மாவாக இருந்தாலும் நல்லா திக்காக இருக்கணும். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா முட்டை சேர்க்கும் பொழுது அந்த மாவு வந்து தண்ணியாயிரும். இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டையும் மாவும் தனித்தனியாக இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இதை எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தெல்லாம் தாளித்து இதில் கொட்டி பணியாரம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இந்த வெங்காயத்தை போட்டுடுறேன். உப்பு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கிட்டா போதும் இந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ இதை இப்படி மூடி வச்சு வேக வச்சிடுறேன். இப்போ இது இந்த சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். சுவையான மசாலா முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மறுபடியும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி. Thank you.